وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் ஐந்தாவது நாளை அடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு புது வருடம் சொல்லும் செய்தி என்ற அடிப்படையில் ஒரு முக்கியமான விடயத்தை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகின்றேன். ஒரு புது வருடம் எங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அதனை நாங்கள் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை, மாற்றமாக எங்களுடைய வாழ்க்கையில் அதனை ஒரு திருப்பமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்தி கொள்வது மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. எப்படி ஒரு மூமின் தன்னுடைய ஆயுளின் ஒரு நாள் கழிந்து விட்டால் அந்த நாளை பற்றிய முஹாசபாவோடு அடுத்த நாளை பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்றானோ அதைவிட பல மடங்கு அதிகமாக தனது ஆயுளில் ஒரு வருடம் கழிந்து விட்டது என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு புது வருடம் வந்து விட்டது என்றால் அதன் பொருள் எங்களுடைய ஆயுளின் ஒரு வருடம் கழிந்து விட்டது என்பது தான். ஒரு மூமின் எப்பொழுதும் தனது ஆயுள் தனது வாழ்க்கை கழிகின்ற அந்த நிலை குறித்து விழிப்போடும் கவனமாகவும் இருக்க வேண்டும். தன்னுடைய ஆயுளின் ஒரு நாள் கழிந்து விட்டால் கூட அந்த நாளை மறுபடியும் மீளப்பெற முடியாது என்ற சிந்தனையோடு வருகின்ற நாட்களை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மூமின் தன்னுடைய இரண்டு நாட்கள் ஒன்று போல் அமையக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பான். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் தசாவா யௌமாஹு ஃபஹுவ மஹ்பூனு. யாருடைய இரண்டு நாட்கள் ஒன்று போல இருக்கிறதோ அவன் ஒரு நஷ்டவாளி என்று கூறினார்கள். அதன் கருத்து என்னவென்றால் ஒரு மூமின் எப்பொழுதும் தன்னுடைய ஆயுள் குறித்து மிக விழிப்போடு இருந்து கொள்ள வேண்டும். காலம் என்பது கரைந்து கொண்டே செல்கிறது. ஒரு நிமிடமேனும் கரைந்து சென்று விட்டால் அதனை மறுபடியும் மீளப்பெறவே முடியாது. ஒருவன் தனக்கு இருக்கின்ற செல்வங்கள் அருள்கள் ஏதேனும் ஒன்றை இழந்து விட்டால் அதனை மறுபடியும் முயற்சித்து செலவழித்து பாடுபட்டு திரும்பவும் அடைந்து கொள்வதற்கு முடியும். ஆனால் ஆயுள் என்ற அந்த அருளை பொறுத்த மட்டில், தனது வாழ்நாள் என்ற அந்த பாக்கியத்தை பொறுத்த மட்டில், அதிலிருந்து ஒரு சிறு பகுதியேனும் ஒரு செக்கன் ஏனும் கடந்து விட்டால் அதனை மீளப்பெறவே முடியாது என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கின்ற போதுதான் தனது வாழ்நாளின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் நல்லதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்வதற்கு முடியும். சிந்தனையில் இருக்கின்ற ஒரு மனிதன் தனது ஆயுளின் ஒரு வருடம் கழிகின்ற பொழுது ஒரு பெரிய முகாசபா செய்து பார்ப்பான். தன்னுடைய சென்ற வருடம் எப்படி கழிந்திருக்கிறது, அதனை நான் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறேன், அதிலே நான் எத்தகைய தவறுகள் விட்டிருக்கிறேன், செய்ய முடியுமான எத்தனை காரியங்களை செய்யாதிருந்திருக்கிறேன் என்று அவன் சிந்திக்கின்ற போதுதான் வருகின்ற வருடத்தை அவன் திட்டமிட்டு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு முடியும். இதனைத்தான் நாங்கள் முஹாசபா என்று சொல்லுகிறோம். ஒருவர் ஒரு நாள் கழிகின்ற பொழுதே இந்த முஹாசபா செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த முஹாசபா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பக்கங்களை திறந்து விடுகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு வருடமே கழிந்திருக்கின்ற பொழுது இந்த முஹாசபா எத்தனை அவசியமாகிறது என்று சிந்தனை செய்து பாருங்கள். கடந்த அந்த வருடத்தை பொறுத்த மட்டில் அதனை நாங்கள் ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு துரதிர்ஷ்டமான வருடமாகத்தான் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் கோவிட் என்ற அந்த பிரச்சினைக்கு முழுமையாக நாங்கள் முகம் கொடுத்த வருடமாக இந்த வருடம் காணப்படுகிறது. எங்களுடைய எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டன, தவா முயற்சிகள் தடுக்கப்பட்டன, நாங்கள் தடுக்கப்பட்டு விட்டோம், வீடுகளிலே நீண்ட நாட்களை அப்படியே முடங்கி கிடந்தோம் என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஏன் பள்ளி வாசல்களுக்கு கூட சென்று விட முடியாத அளவுக்கு, பல ஜும்மாக்களை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு, ஏன் ரமலான் மாதங்களில் கூட பழமையான காரியங்களை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு தடுக்க
பட்ட ஒரு வரப்படி நடந்து கொண்டோம் என்று நாம் எங்களை ஒரு முறை முகாசபா செய்து கொள்ள வேண்டும். ஒரு மோமின் தனக்கு எத்தனை கஷ்டங்கள் முன்னால் வந்து நின்றாலும் கூட அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் மிகவும் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைக்குள் இருந்து கொண்டே தான் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்ற அந்த போக்கு எங்களுக்குள் வந்துவிட வேண்டும். அந்த வகையில் சென்ற வருடத்தை நாங்கள் எவ்வாறு அமைத்து கொண்டோம் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே பல கஷ்டங்களும் பல குறைவுகளும் எங்களுக்கு தென்படுவதற்கு முடியும். அதனை நாங்கள் முகாசபா செய்து கொள்கின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைய வேண்டும். இதே நிலைமை இப்படி தொடருமாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் இந்த நிலைமையை வெற்றி கொண்டு இந்த கஷ்டமான கட்டத்திலும் கூட எங்களுடைய நிலைமை எங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்து கொள்வதற்கு முடியும் என்று சிந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாகவே இந்த சந்தர்ப்பத்தை இந்த புது வருடத்தை நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். சில வேளைகளில் இதே நிலைமை இன்னும் பல மாதங்களுக்கு பல வருடங்களுக்கு தொடருமோ தெரியவில்லை. அப்படி தொடர்ந்தாலும் கூட அது எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட இபாதத்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சமூக சேவைகளாக இருந்தாலும் சரி, தவா ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூட அதிலே குறைவுகள் வந்து விடாமல் நாங்கள் வரப்போகின்ற வருடத்தை வளமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன உறுதியை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகள் மாற்றமடைவதற்கு முடியும். நாங்கள் ஆரம்ப காலங்களில் எப்படி எங்களுடைய இபாதத்களை கூட்டாக பள்ளிவாசல்களில் வித்தியாசமான அமைப்புகளில் செய்து வந்தோமோ அந்த விதமாக செய்வதற்கு முடியாது போகலாம். எங்களுடைய உறவுகளை நாங்கள் போய் வந்து உறவுகள் கொண்டு எப்படி உதவிகள் செய்து வாழ்ந்தோமோ அந்த மாதிரி செய்து கொள்வதற்கு முடியாது போகலாம். எங்களுடைய தவா முயற்சிகளை நாங்கள் முதல் செய்த விதமாக செய்வதற்கு முடியாது போகலாம். ஆனாலும் இந்த காலத்துக்கு பொருத்தமான விதத்தில் இந்த கஷ்டத்தை ஒரு சவாலாக எடுத்து அதற்கு மத்தியில் நாங்கள் எப்படி எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கி கொள்வதற்கு முடியும் என்று சிந்தனை செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். அந்த திட்டத்தின்படி செயல்பட்டு நாங்கள் வெற்றி அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். உண்மையில் எங்களுடைய தனிப்பட்ட இபாதத்களை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு, பள்ளிவாசல்களுக்கு செல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் தடுக்கப்பட்டு விட்டால் எப்படி அதைவிட சிறப்பாக வீடுகளில் இருந்து எங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஆர்வத்தோடு இருந்து கூடுதலான பயனை பெறுவதற்கு முயற்சிக்கிறோமோ அதே மாதிரி எங்களுடைய ஏனைய சமூக நடவடிக்கைகள், சமூக சேவைகள், தவா விடயங்களாக இருப்பினும் அவைகள் அனைத்தையும் நாங்கள் கடந்த காலங்களில் செய்தது மாதிரி, அந்த கடந்த வருடங்களில் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது மாதிரி, அது போன்ற வாய்ப்புகளை நாங்கள் இழந்து விட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வேறு விதமாக பொருத்தமான விதமாக இந்த வருடத்தை நாங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படியே எங்களுடைய நாட்கள் கழிந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதற்கப்பால் செயல்படுவதற்கு முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு முடியும். எங்களுடைய ஆயுள் முடிந்துவிடக்கூடும். அதன் பிறகு நாங்கள் கை சேதப்படுவதற்கு முடியாது. இப்படித்தான் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்நாள் பற்றி, தன்னுடைய ஆயுள் பற்றி ஒரு சிறந்த பார்வையுடையவனாக இருக்க வேண்டும். சென்ற வருடம் அப்படியே கழிந்து விட்ட அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த புதிய வருடத்தை நாங்கள் மிகவும் கவனமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு ஆயுள் அது எண்ணப்பட்ட சில நாட்கள் அல்லது எண்ணப்பட்ட சில மூச்சுகள் என்று நாங்கள் சொல்வதற்கு முடியும். இது கரைந்து கொண்டே செல்கிறது, படிப்படியாக குறைந்து கொண்டு செல்கிறது. ஒரு வருடம் கழிந்து விட்டது என்றால் எங்களுடைய ஆயுளின் ஒரு பெரிய பகுதி கழிந்து விட்டது, எங்களுக்கும் எங்களுடைய மன்னரைக்கும் இடையிலான தூரம் நெருங்கிவிட்டது என்பது தான் அதனுடைய பொருள். இன்னும் எவ்வளவு தூரம் நாங்கள் செல்வதற்கு முடியுமோ என்று நாங்கள் உறுதியாக சொல்வதற்கு முடியாது. எந்த ஒரு மனிதனும் இன்னும் எத்தனை நாட்கள் வாழ முடியும் என்பதனை உறுதிப்படுத்துவதற்கு முடியாது. அப்படி மறைவாக ஒரு மயக்கமான நிலைமையில் தான் அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை வைத்திருக்கிறான். எந்த ஒரு ஆத்மாவும் எந்த இடத்தில் மரணிக்கும் என்று அதற்கு தெரியாது. எந்த ஒரு ஆத்மாவும் நாளை என்ன செய்யும் என்று அதற்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இப்போது இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில் தான் எங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் திட்டமிட்டு இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா
இந்த ஆயுளை தந்திருப்பதே இதற்காகத்தான் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயுள் முடிந்து கொண்டே போகிறது. அதன் பிறகு நாங்கள் ஒரு நாளிலே இந்த ஆயுள் பற்றி விசாரணை செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கியாமத் நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தான் என்பது பற்றி விசாரிக்கப்படுகின்ற வரைக்கும் அவனுடைய பாதங்கள் அசைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே மிகவும் விழிப்போடு, மிகவும் திட்டமிட்டு நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்நாளை, எங்களுடைய ஆயுளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு செய்தியைத்தான் நாங்கள் இந்த புது எங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்மையில் எங்களுடைய தாவா விஷயங்கள், நடவடிக்கைகள், அவைகள் அனைத்தும் கடந்த வருடத்திலே அதிலே பெரியதொரு பின்னடைவுகள், தடைகள் ஏற்பட்டு விட்டாலும் கூட இப்பொழுது நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு அந்த நிலைமைகளை வெற்றி கொண்டு நாங்கள் வரப்போகின்ற வருடத்தை திட்டமிட்டு செயல்படுவதற்கு முடியும் என்பதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு செய்தி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு விரும்புகின்றேன். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாத்தின் புது வருடமாக அமைந்திருப்பது ஏன் என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இன்னும் ஒரு பாடம் படிக்க வேண்டிய இடமாக இது இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், முஹர்ரம் மாதம் என்பது ஒரு வருடத்தில் இருக்கின்ற அந்த 12 மாதங்கள் பற்றியும் குர்ஆன் சொல்கின்ற அந்த செய்தியோடு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகிறது. இப்படி 12 மாதங்கள் என்பது அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைத்த நாளிலிருந்தே இருந்து வந்தது. இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியை படைத்த நாளிலேயே நிச்சயமாக இந்த மாதங்களின் எண்ணிக்கை 12 இருந்தது அல்லாஹ்விடத்தில் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்ற அந்த பேரிலான அந்த அமைப்பில் மாதம் அப்படியே இருந்து வந்தது. ஆனால் முதல் வருடம் எது என்பது பற்றி எதுவுமே இருக்கவில்லை. அந்த காலங்களில் இருந்தே ஒரு வருடத்தின் முதல் மாதம் எது என்பது பற்றிய ஒரு முடிவு அவர்களுக்கு மத்தியில் அல்லது இஸ்லாத்தின் தோற்றத்திலிருந்து கூட காணப்படவில்லை. இந்த நிலைமை எப்பொழுது ஏற்பட்டது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு 13 வருடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத் அவர்களுடைய இந்த ஒரு பெரிய தியாகமாக அமைகிறது. இந்த மார்க்கத்தின் இருக்கே காரணமாக அமைகிறது. அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 10 வாழ்கிறார்கள். அவருடைய மறைவை தொடர்ந்து ஹசரத் அபூபக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வருகிறார்கள். அவருடைய மறைவை தொடர்ந்து ஹசரத் உமர் அவர்கள் ஹலீஃபாவாக வருகிறார்கள். இப்படி ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேதான் இந்த முஹர்ரம் பற்றிய, அந்த புது வருடம் பற்றிய அந்த நிலைமை சிந்தனை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இப்பொழுது 17 வருடம் ஆகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். எப்படி எந்த மாதத்தை எங்களுடைய இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதமாக அமைத்துக் கொள்வது என்று அவர்கள் ஆலோசனை செய்கின்ற போதுதான் அங்கு ஒரு முடிவு எட்டப்படுகிறது. முஹர்ரம் மாதத்தினை எங்களுடைய இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதமாக அமைத்துக் கொள்வது பொருத்தம் என்ற அந்த சிந்தனை அங்கே ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தினை முதல் மாதமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மாதம் ஹிஜ்ரத் நடைபெற்ற மாதம். ஹிஜ்ரத் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதனை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோழர்களுக்கும் நினைவூட்டி அந்த மாதத்தினை முதல் மாதமாக ஆக்கிக் கொள்வதுதான் மிக பொருத்தம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவ தாவா வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. உடன்படிக்கைகள் நடைபெற்றிருக்கின்றன, அறப்போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, இவைகள் மிஅராஜ் நடைபெற்றிருக்கிறது, இது மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே. ஆனால் அது எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானதாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதுகிறார்கள். ஹிஜ்ரத் அது ஒரு மிக உயர்ந்த நிகழ்வு. அது இந்த மார்க்கத்தின் இருப்புக்கு, அதன் வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாத, மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதனை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவூட்டி அந்த ஹஜ்ரத் நடைபெற்ற மாதத்தினை இஸ்லாத்தின் முதல் மாதமாக ஆக்கிக் கொள்வது பொருத்தம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உத்தம சஹாபாக்களும் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக செய்த தியாகங்கள் அர்ப்பணங்கள் ஏராளமாக இருந்தன. ஆனால் அவை எல்லாவற்றிலும் மிக உயர்ந்ததாக கணிக்கப்படுவதற்கு முடிகின்றது ஹிஜ்ரத் என்பது. உண்மையில் அவர்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கா நகர், தங்களுடைய வீடு வாசல்கள், தொழில் துறவுகள், குடும்பங்கள், உறவுகள் எல்லாம் அங்குதான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் இந்த பிறந்த மண்ணை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அந்த கட்டளையை நிறைவேற்றும் முகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அப்படி தன்னுடைய இருப்பிடங்களை விட்டு துறந்து சென்று இன்னுமோர் இடத்தில் நிலை கொள்வது என்பது ஒரு சாதாரணமான காரியமல்ல, சாதாரணமான தியாகமல்ல, மிகப்பெரியதொரு அர்ப்பணம். அந்த அர்ப்பணம் நடைபெற்ற மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கு. அந்த ஹிஜ்ரத்தை தொடர்ந்துதான் மதீனாவில் இஸ்லாமுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்கிறது, இஸ்லாம் மேலோங்குகிறது, இந்த மார்க்கம் அங்கு நிலைநாட்டப்படுகின்றது. அது இஸ்லாத்தில் ஒரு பெரிய வெற்றியாகவும் அமைந்து விடுகிறது. அந்த பெரும் வெற்றிக்கு காரணமாக திகழ்வது இந்த ஹிஜ்ரத் என்ற நிகழ்வாக இருந்தது. ஆகவே அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து எங்களுடைய முதல் மாதத்தை அமைத்துக் கொள்வது மிக பொருத்தமானது என்று தூர நோக்குடைய மிகப்பெரிய கூரிய சிந்தனையுள்ள ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவு செய்து அதனை பிரகடனம் செய்கிறார்கள். அதன் பிரகாரம் தான் ஹிஜ்ரி ஆண்டு என்ற அந்த அம்சம் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. அந்த ஆண்டு ஹிஜ்ரி 17வது ஆண்டாக இருந்தது. அதனை தொடர்ந்து இன்று வரைக்கும் அந்த ஹிஜ்ரி கணிப்பீட்டின் அடிப்படையில் எங்களுடைய வருட கணிப்பீடு கணிக்கப்பட்டு கொண்டு செல்கிறது. இதுதான் அந்த விடயம். இப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் என்பது எங்களுடைய ஆசைகளை துறந்து இந்த தீனுக்கு முன்னுரிமை கொடுப்பது, எங்களுடைய விருப்பங்களை மறந்து அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது என்ற அந்த சிந்தனை ஹிஜ்ரத் மூலமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒரு ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. உண்மையான முஹாஜிர் யார் என்றால் அல்லாஹு தாலா தடுத்தவைகளை விட்டும் தன்னை தவிர்ந்து கொள்பவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து முஹாஜிர் என்பதன் பொருள் தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய மன விருப்பங்கள் யாவற்றையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்வது, அல்லாஹ்வுடைய விருப்பத்தையே முன்னுரிமைப்படுத்துவது என்ற அந்த சிந்தனை ஹிஜ்ரத் மூலமாக ஞாபகப்படுத்தப்படுகிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு விடயங்களின் பொழுது எங்களுடைய ஆசா பாசங்கள் சில போதுகளில் முன்னுரிமைப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியல்ல, அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய விருப்பமும் அல்லாஹ்வுடைய ஆசையும் வழிகாட்டலும் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பமும் அவருடைய வழிகாட்டல்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஆசைகளை துறந்து விடுகின்ற, ஆசைகளை அர்ப்பணம் செய்து விடுகின்ற அந்த மனநிலையை நாங்கள் ஹிஜ்ரத் என்று சொல்வதற்கு முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாகவே தான் அந்த ஆரம்ப ஹிஜ்ரத் நடைபெற்றது. பொதுவாக மனிதர்கள் தான் வாழுகின்ற பூமியை நேசிக்கின்ற, வீடு வாசல்களை நேசிக்கின்ற, உற்றார் உறவினர்களை நேசிக்கின்ற அந்த இயல்பானது ஒரு தன்மை இருக்கிறது. அவை அனைத்தையும் துறந்து விட்டு அல்லாஹ் விரும்புகின்ற ஒன்றுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பூமியை இழந்து நீங்கள் துறந்து சென்று மதீனாவில் வாழ வேண்டும், அங்கே ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்ற கட்டளை வந்து அந்த கட்டளைக்கு சஹாபாக்களுக்கு பதில் கொடுத்த, சஹாபாக்கள் பதில் கொடுத்த அந்த நிலைமையை நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த மனநிலை எப்போதும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதே மாதிரி தேசம் விட்டு தேசம் செல்வது மாத்திரம்தான் ஹிஜ்ரத் என்று நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மன உணர்வோடு சம்பந்தப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அல் முஹாஜிரு மன் ஹஜர மானஹல்லாஹு அன்ஹு. உண்மையான முஹாஜிர் ஹிஜ்ரத் செல்பவர் யார் என்றால் அல்லாஹு தாலா தடுத்தவைகளை விட்டும் தன்னுடைய மனசை, தன்னுடைய உள்ளத்தை தடுத்து கொள்ளக்கூடியவன் என்று சொன்ன அந்த ஹதீஸை எப்பொழுதும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்களுடைய ஆயுளின் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலாகத்தான் இருக்கிறது. ஒரு புது வருடம் வருகின்ற பொழுது நாங்கள் ஹிஜ்ரத்தை நினைத்து பார்க்கின்ற போதெல்லாம் இந்த மனப்பாங்கு எங்களிடத்தில் வளர்ந்து வர வேண்டும் என்பது மிக அவசியமாகிறது. இப்படி அந்த முஹர்ர மாதத்தோடு சம்பந்தப்பட்ட, அது புது வருடமாக கணிக்கப்பட்ட அந்த வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான அம்சத்தினையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு
அதோடு சேர்த்து இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தப்பட வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த மாதத்தில் வருகின்ற அந்த 10வது நாள் ஆஷூரா தினம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆஷூரா தினம் பற்றிய அந்த சிந்தனை இஸ்லாத்துடைய வருகைக்கு முன்பிருந்தே ஜாஹிலியத் காலத் மக்களுக்கு மத்தியிலே கூட ஆஷூரா தினம் அந்த நாளில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஒரு பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. ஜாஹிலியத் காலத்திலும் மனிதர்கள் அந்த மாதத்தில் நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய ரிவாயத் ஒன்றினை நாங்கள் சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். யௌமு ஆஷூரா தஸூமுஹு குரைஷ் ஃபில் ஜாஹிலியா வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு ஃபலம்மா கதிமல் மதீனா ஸாமஹு வ அமர பிஸியாமி. ஆஷூரா தினத்தில் குரேஷியர்கள் ஜாஹிலியத் காலத்திலும் நோன்பு பிடித்து வந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு பிடித்து வந்தார்கள். மதீனாவுக்கு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு பிடித்தார்கள், சஹாபாக்களையும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஃபலம்மா ஃபுரித ரமதான், ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது கடமையாக்கப்பட்ட போது தரக்க யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடிப்பதை விட்டுவிட்டார்கள். அப்பொழுது நோன்பு பிடி விரும்பவர்கள் நோன்பு பிடிக்கட்டும், விரும்பியவர்கள் விடட்டும். ஃபமன் ஷா அசாமஹு ஃபமன் ஷா அத்தரக்கஹு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஆஷூரா தினத்திலே நோன்பு பிடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதும் செய்து வந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் வருகிறார்கள், அந்த முஹர்ரம் மாதத்திலே தான் வருகிறார்கள். வருகின்ற பொழுது அங்கு அந்த முதல் ஆஷூரா தினத்திலே நோன்பு பிடித்தது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அது வேறு ரிவாயத்களிலே வருகிறது, ஆஷூரா தினத்திலே யூதர்களும் நோன்பு பிடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்தார்கள். ஏன் அந்த நாளில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று தேடி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஒரு எண்ணம் இருந்தது, அந்த தினத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய படைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள், அந்த நினைவுக்காக அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அவர்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த நினைவுக்காக நோன்பு பிடிப்பதற்கு நாங்கள் மிகவும் அருகதையுடையவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களையும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அந்த நோன்பு பிடிப்பது ஃபர்தான ஒன்றாக இருந்தது. இப்போது இப்படி நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், ஹிஜ்ரத் வந்து அந்த 10வது நாளிலே அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், அடுத்த வருடமும் 10வது நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள். இது கடமையாக்கப்பட்ட நிலைமையில் அந்த நோன்பு நோக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு யா அய்யுஹல்லதீனா ஆமனு குதிபாலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிபாலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அந்த வசனங்கள், அதன் தொடர் அப்படியே இறங்கி ரமதான் மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிப்பது கடமையாக்கப்பட்டது என்ற அந்த அடிப்படை கடமைகள் ஒன்றான நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இனிமேல் முஹர்ரம் ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடிப்பது கடமை இல்லை, விரும்பியவர்கள் நோன்பு பிடிக்கலாம் அல்லது விடலாம் என்று சொல்லி அந்த தினத்திலே நோன்பு பிடிப்பது சுன்னத் என்றும், ரமலானுக்கு அடுத்தபடியாக மிகவுமே விருப்பத்துக்குரிய மாதம் இந்த முஹர்ரம் மாதம் ஆகும் என்று சொல்லி ஆஷூரா தினத்தின் நோன்பின் சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். சில ஹதீஸ்களிலே அந்த தினத்தில் நோக்கப்படுகின்ற நோன்பின் காரணமாக முன் சென்ற வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும், வேறு சில ரிவாயத்களிலே முந்தின வருடத்தினதும் பிந்தின வருடத்தினதும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடிப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நன்மையான காரியம் என்பதனை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டிக் கொள்வதற்கு முடியும். இப்படி முஹர்ரம் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்தது, அந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடித்தது பற்றி பார்க்கின்ற பொழுது 4 கட்டங்களாக அந்த நோன்பு அமைந்திருக்கிறது என்பதனை எங்களால் புரிந்து கொள்வதற்கு முடியும். அது எப்படி என்றால், 1, மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடித்து வந்திருக்கிறார்கள். அது அவர்கள் நோன்பு பிடித்தார்கள், ஆனால் கடமையாக தோழர்களுக்கு கட்டளையிடவில்லை, அவர்கள் நோன்பு பிடித்து வந்தார்கள். அதன் பிறகு மதீனாவுக்கு வந்ததோடு 2 வருடங்கள் ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடிப்பது கட்டாயமாக்கப்பட்டு சஹாபாக்களுக்கும் கட்டளையிட்டு அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார். அதன் பிறகு ரமதான் மாதத்தின் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அத்தோடு உள்ள நிலம் எப்படி என்றால், ரமதான் மாதத்தின் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது,
ஆஷுரா தினத்தில் பிடிக்கின்ற நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இப்படி சஹாபாக்கள் பல வருடங்கள் சுன்னத்தான நோன்பாக ஆஷூரா தினத்தின் நோன்பை பிடித்து கொண்டு வருகிறார்கள். இது மூன்றாவது கட்டம். நாலாவது கட்டம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஆயுளின் இறுதி கால கட்டத்தில் இறுதியான அந்த ஆஷூரா நோன்பை நோற்றுவிட்டு சொல்லி இருக்கிறார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது தினத்திலும் நோன்பு பிடிப்பேன் என்று கூறினார்கள். ஆனால் அந்த ஒன்பதாவது தினத்தில் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. அது அவர்கள் வஃபாத்தான வருடமாக இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியையும் கவனத்தில் கொண்டு ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடிப்பது போல ஒன்பதாவது தினத்தில் தாசுஆ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோற்பது சுன்னத் என்ற ஒரு விடயம் இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய நடைமுறையிலே இந்த முஹர்ரம் மாதத்திலே செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான செயலாக ஒன்பதாவது தினத்திலும் பத்தாவது தினத்திலும் நோன்பு பிடிப்பது என்ற அந்த காரியம் அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த அடுத்த வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களிலே, வியாழன் ஒன்பதாவது நாள், வெள்ளி பத்தாவது நாள், இந்த இரண்டு தினங்களில் நோன்பு பிடிப்பது மிக முக்கியமானது ஒரு சுன்னத் என்பதனை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு வேண்டும். பொதுவாக அல்லாவுக்காக வேண்டி ஒருவர் ஒரு சுன்னத்தான நோன்பை நோக்கின்ற பொழுது அவர் நரகத்திலிருந்து 70 வருடங்கள் தூரமாக்கப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியின் அடிப்படையில் நாங்கள் பல்வேறு சுன்னத்தான நோன்புகளை நோற்று வருகிறோம். அது அரஃபா நோன்பாக இருக்கிறது, அல்லது சவ்வால் மாதத்தில் பிடிக்கின்ற சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம், அல்லது திங்கள் வியாழன் நாட்களில் பிடிக்கின்ற நோன்புகளாக இருக்கலாம். இப்படியான அந்த நேரம் குறிக்கப்பட்ட சுன்னத்தான நோன்புகளில் ஒரு முக்கியமான நோன்பாக ஆஷூரா நோன்பு அமைந்திருக்கிறது. எனவே அந்த ஆஷூரா நோன்பையும் ஒன்பதாவது தினத்தில் நோக்கின்ற தாசுஆ நோன்பையும் நோற்றுக் கொள்வதற்கும் எண்ணம் கொண்டு இந்த மாதத்தில் அத்தகைய சிறப்பான செயல்களையும் செய்து கொள்வதோடு மொத்தமாக எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக்கி கொண்டு மிக நன்மையான காரியங்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த புது வருடத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகின்றேன். கடந்த வருடத்தில் விடுபட்ட தவறுகளை நினைத்து அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். கடந்த வருடத்தில் செய்ய தவறிய காரியங்களை நாங்கள் கவனம் எடுத்து முனைப்போடு இந்த ஆண்டிலே செய்து கொள்ள வேண்டும். அந்த ஆண்டை விடவும் சிறப்பானதொரு ஆண்டாக மலரப்போகின்ற இந்த வருடம் அமைய வேண்டும். அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய கையிலே அந்த முயற்சிகளுக்கான விஷயம் இருக்கிறது. நாங்கள் திண்டித்து நாங்கள் முயற்சித்து எங்களுடைய காரியங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகுமுல்லாஹு கைரன். முஹர்ரம் சொல்லும் செய்தி என்ற இந்த தலைப்புல அழகான சிந்தனைகளை இந்த இடத்துல முன்வைத்த உஸ்தாத் எம்.யு.எம். ராம்ஜி அவர்களுக்கு ஜஸாகுல்லாஹு கைரன். நாளைக்கு இந்த சம்பந்தமாக ஏதாவது கேட்க இருந்தா ஒரு சிலருக்கு இன்ஷால்லா சந்தர்ப்பம் வழங்கப்படும். உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் இன்ஷால்லா. ஹேண்ட் ரைஸ் பண்ண அவளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். எஸ் ஜோஃபர் எஸ்எம் அவங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். உங்களுக்கு ஓகே கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உஸ்தாத், இந்த பொதுவாகவே எல்லாரும் பேசும்போது ஒரு வசனம் பாவிக்கிறாங்க, இஸ்லாம் வருவதற்கு முன்புன்னு சொல்லி, ஜாஹிலியா காலத்துல இஸ்லாம் வருவதற்கு முன்னாது. அது சும்மா அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பு சும்மா ஒரு மாறி ஆட்டமிக்க அப்படின்னு சொன்னா உலகம் ஆரம்பிக்கிறதுல இருந்து இஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த ஒரு இது வருது. அதாவது இப்ப ரசூலுல்லாஹி வருகைக்கு முன்ன ஒரு காலகட்டம் இருந்த நுபுவத் இல்லாம நபிமார்கள் இல்லாம இருந்த ஒரு காலகட்டம், அதுக்கு ஜாஹிலியத் காலகட்டம் என்று சொல்ற அந்த காலகட்டத்தை கவனத்துல கொண்டுதான் பொதுவாக இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலம் என்று சொல்றது. நீங்க சொல்றது மாதிரி நபிமார்கள் இப்ப நூஹ் அலைஹி இஸ்லாத்த காலத்திலிருந்தே கொண்டு வரப்பட்ட அந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அந்த அந்த சிந்தனை இருந்துட்டேன்னு சொன்னால் சாரி அப்படி இருந்தது. இப்ப ஈசா அலைஹி இஸ்லாத்த மறைவோட அந்த நபிமார்கள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லையா, அஹ்லுல் ஃபத்ரா என்று சொல்றேன். அப்ப அந்த காலத்தை கவனத்துல கொண்டு அது இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலம் என்று சொல்ற அது அந்த வார்த்தை பிரயோகங்கள் தான். அதை நாங்க இப்படி எடுத்துக்கொள்வோமே, ரசூலுல்லாஹி வருகைக்கு முற்பட்ட காலம் என்று அப்படி சொன்னா பொருத்தமா இருக்கும் இல்லையா. ஹயர் அதுல சிக்கல் இல்லை. நான் சொன்ன பாயிண்ட்ல என்னன்னு சொன்னா, இப்ப ரசூலுல்லாஹி வருகைக்கு முன்னுக்குள்ள அந்த காலகட்டத்திலேயும் குரேஷிகள்
இந்த முஹர்ரம் மாதத்துல இந்த 10வது நாளையில நோன்பு குடிச்சு வந்திருக்கிறாங்க, அதை சொல்றதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். ஓகே ஓகே ரஹ்மி, சார், உங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். இந்த வளமையா திங்கள் வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கிறவங்க இந்த ஆஷுர நோன்பையும் தொட அந்த அண்டைக்கே பிடிக்கணுமா? ஆ இல்ல, அதாவது ஆஷு இந்த வருஷம் ஆஷுரா நோன்பு வருகுது வெள்ளிக்கிழமையில இல்லையா, வெள்ளி. அப்ப அதுக்கு முந்தின தாசு 9வது நாள் வருகுது வியாழன்ல. அப்ப நாங்க இந்த முறை வியாழன்ல நோன்பு பிடிக்கும் போது வளமையாக வியாழனை பிடிச்சு வாரவங்கள் அந்த நன்மையும் அடைஞ்சு கொண்டு இந்த தாசுவாவுடைய நன்மையும் அடைஞ்சு கொள்றேன். அதோட சேர்த்து ஆசுராவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமையிலையும் பிடிச்சு கொள்றது. அப்படி சில நன்மையான காரியங்கள் ரெண்டும் சேர்ந்து வரும். இப்ப நீங்க அரஃபா நோன்பு பிடிக்கும் போது ஒரு வியாழக்கிழமையில வந்துட்டு வைங்களே, அப்ப அது அரஃபா நோன்பாகவும் இருக்கும், நீங்க வளமையா வியாழனை பிடிச்சு வரக்கூடிய நோன்புக்குரிய நன்மையாகவும் அது அமையும். என்ன சார் வார்த்தை இருக்கா? பத்து நாலுமா? இல்ல இல்ல, பத்தாம் பிறையும் பதினொன்றும். இல்ல அப்படி இல்ல இல்ல, இந்த முஹர்ரமுடைய நோன்பு வாரது 9ம் 10ம் தான். முஸ்தாத், 9ம் 10ம் பிடிக்கிறதோட ஒரு ஆளுக்கு 9 பிடி கிடைக்காட்டி அவரு 10ம் 11ம் பிடிக்கலுமா அப்படி க்வெஸ்சன் பண்றா கழிக்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் மிஸ் பண்ணினா அப்படி 10ம் 11ம் பிடிக்கலாம் அல்லது அப்படி பிடிக்க தேவையில்லையா? அப்படி அது அதை ஈடு செய்யறதுக்காக வேண்டி பிடிக்கணும்ன்ற சொன்னா இல்ல, 10 பிடிக்கிறது, 10 பிடிச்சால் சரி, 10ஆம் ஆண்டு மட்டும் பிடிக்கிறதுக்கு ஏழும். இப்ப ஒரு 9ஆம் ஆண்டு மட்டும் பிடிக்கிறதுக்கும் ஏழும். உடுபட்டன்னு சொன்னா ஒரு சுண்ணத்து உடுபட்டுறது பிரச்சனை அல்ல தானே, அதை நாங்கள் அழட்டி கொள்ள தேவையில்லை. அது அதை ஈடு செய்யறதுக்கு பயனோடு பிடிக்கணும் என்று யோசிக்க அப்படி ஒரு சொன்னா இல்லை. கேள்விகள் ஓகே, நல்ல நல்ல. உண்மையில இந்த நேரத்துல எங்களுக்கு தேவையான விடயங்களை ஞாபகப்படுத்தின ரம்ஜி அவர்களுக்கு ஏற்பாட்டு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்த அனைத்து கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்யணும் என்று கேட்டு இன்னொத்தரசா கேள்வி என்று கேட்கறதுக்கு கேட்டிருக்கிறாங்க, கொடுக்க சந்தர்ப்பம் பரவாயில்லையா? ஓகே சார், அவருக்கு நௌஃபல் முகமது. ஓகே நௌஃபல் முகமது, அன்மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணி பேசலாம் நௌஃபல் முகமது. ஓகே இர்ஃபான், எம்எஸ்எம் இர்ஃபான், அப்துல் கரீம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கேள்வியாக மட்டும் இல்லாம மனசுல உதித்த ஒரு செய்திய சொல்லலாம் நினைக்கிறேன். சொல்ல வந்த விஷயத்துல ரெண்டு விஷயங்கள் சொன்னார், ஒன்று பிரதானமாக இந்த 9-10 நோன்பு குடிக்கிற விஷயம், அடுத்த வந்தது நடந்த கடந்த வருடத்துல
எங்கட வாழ்க்கையில இருந்த போதாமைகள் குறைகள் அல்லது பாவங்கள் இதுகள் நிவர்த்தி செய்யப்படணும். அதே நேரத்துல எங்கட நன்மையான காரியங்கள் அல்லது எங்கட இபாதத்துக்கள் என்ற விஷயங்கள் அதிகரிக்கப்படணும்ன்ற பாயிண்ட்டை பல வகையில சுட்டி காட்டினாரு. நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு போறது நல்ல யாராவது டிக்ளை பண்ணினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்க இந்த வருடத்துல எங்க லைஃப்ல போதாமைகளாக இருக்கிற நன்மைகளை அதிகரிச்சு கொள்றதாகவும் அல்லது ஏதாவது தவறுகள் எங்க லைஃப்ல இருந்தால் அதை நாங்க இல்லாமலாகி கொள்றதுக்கு ஒரு அப்படி ஒரு தீர்மானத்துக்கு போறோம் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் வலுப்பெறதுக்கு காரணமாயிருக்கும். சில நேரம் அதை யாராவது டிக்ளை பண்ணிலும் அல்லது ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்க்கு அவங்களுக்கு தெரியும் தானே நான் எந்த நன்மைகளை கூட்டிக் கொள்ளணும் எந்த பாவங்களை தவிர்த்து கொள்ளணும்ன்ற விஷயங்களுக்குமே அப்படி தனிப்பட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ளவும் மேலுமா இருக்க முடிச்சும கருதுறேன். சாக்கும் சும்மா என்ற ஒரு அபிப்பிராயம் என்னென்றால் இப்ப நாங்க அந்த சர்க்கிள் வைஸாக எங்களோட ப்ரோக்ராம்கள்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்றால் அந்த நம்பர்ஸ் குறைவு, அடுத்து நாங்க இப்ப ரிசோர்ஸ் பர்சன் யாரும் வந்தால் ஒரு 8 பேர் 9 பேருக்காக ஒரு ப்ரோக்ராம செய்யறதை விட இப்ப இன்றைக்கு பாருங்க இதுல 200 பேர் இருக்கிறாங்க தானே. அப்ப அது ப்ரோக்ராம் செய்யறவங்களுக்கும் அது கொஞ்சம் உற்சாகமாயிருக்கும். அதனால நாங்க ஒரு 2 வீக்ஸுக்கு ஒரு முறை இப்படி ஒரு ப்ரோக்ராம நாங்க வளமையாக ஆர்கனைஸ் பண்ணா எப்படி அதுக்குரிய ஒழுங்குகளை செஞ்சு கொண்டா நினைக்கிறேன் நல்லா இருக்கும். கூடுதலான நோன்புகள் பிடிக்க வலியுறுத்தப்பட்ட வகையில இந்த முதல் 10 கூடுதலான நோன்பு பிடிக்க சில சந்தேகங்களுக்கு பிடிச்சா நல்ல மாற்ற சம்பந்தமா சொல்ல அது இப்படி ஒரு விஷயம் ஹதீஸ் ஒன்று இருக்குது. மாதங்கள்ல ரமலானுக்கு அடுத்தபடியாக சிறப்புக்குரிய மாதம் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று வந்திருக்கு. கேக்குதா? ரமலானுக்கு அடுத்தபடியாக சிறப்புக்குரிய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று வந்திருக்குது. அப்ப அந்த மாதத்துல அதிகமா நோன்பு பிடிக்கலும் அந்த நோன்பு வந்து அந்த பொதுவான நோன்புகள். இப்ப அந்த 9 10 பிடிக்கிறது அது இப்படி இப்படி அந்த முகையத் சொல்லி அதை சொல்லுவாங்க. அதாவது வரையறுத்து அந்த நாளில மட்டும் பிடிக்கிறதுக்கு உரிய சிறப்பு தனியாக சொல்லப்பட்டிருக்குது. அது தவிர ஏனைய நாட்கள்ல பிடிக்கிறது பொதுவான சுன்னத்தான நோன்புகளா இருக்கலாம் பிடிக்கலாம், அதுல தவறில்லை. அப்படித்தான் அந்த சட்டங்கள் அமைஞ்சிருக்குது. நேற்று இன்றைக்கு நீங்க பிடிக்கிறா இருந்தாலும் கூட அது தப்பு இல்லை. ஆனா அந்த ஆசூரா நோன்பு வலியுறுத்தப்பட்டது மாதிரி அந்த வரையறுத்து உரிய சுன்னத்தான நோன்புகளா அது அமைய போறது இல்லை. எங்களுக்கு அழகான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த உஸ்தாத் எம்.யு.எம் ரம்சி அவர்களுக்கு ஏற்பாட்டு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் அப்துல் கரீம் சொன்னது மாதிரி இங்கு நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு போற மாதிரி ஒரு தீர்மானத்தோட இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுவோம். எங்களுடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியில கலந்துரையாடப்பட்ட விடயங்களை அமுல்படுத்துறதுக்கு முழு முயற்சி எடுப்போம் என்று கேட்டு இந்த மீண்டும் உஸ்தாதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك جزاكم الله خيرا.